Hi friends, so இன்னைக்கு வந்து vlog வந்து ஒரு recipe video series of recipes மாதிரி so 5 days 5 kids snacks recipes தான் பண்ணி காமிக்க போறேன் first உங்களுக்கு வந்து snacks boxல வச்சு கொடுக்கிற மாதிரி healthyான recipes okay so first recipe என்னன்னு பாத்தீங்கன்னா spinach அதுக்கு அப்புறம் sweet corn வச்சு ஒரு sandwich so corn spinach cheese sandwich first recipe corn அதுக்கு வந்து ஒரு pan வந்து அடுப்புல வச்சிட்டு அதுல வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு butter melt பண்ணிக்கோங்க so கூட கொஞ்சம் butter போடணும் okay so ஒரு tablespoon இல்லனா ஒரு 2 teaspoon அளவுக்கு butter வந்து melt பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இதுல வந்து garlic போட போறோம் सो इन द सैंडविच वो ना टेस्टा इनो फेवरेट सो गार्लिक 30 सेकंड्स सॉटे पड़ेंगे रोम कुकूल सो अटे पड़दों स्वीट कॉर्न एपूमें वो फ्रोजन स्वीट कॉर्न ना वचरपे नहीं फ्रेश स्वीट कॉर्न कट पड़ी नहीं सो स्वीट कॉर्न पोटिट्टु अंद स्वीट कॉर्न वंदु ना वंदु ओरु 1 मिनट सॉटे पण्ण पोरेन सॉटे पण्णिट्टु काणिक्किरेन ओके इप्पो ना ओरु 1 मिनट सॉटे पण्णियाच्चु इंद टाइम्ल नम्म वंदु स्पिनच पालक्कु सो पालक कीर कट पण्णि वच्चिरुक्केन अद पोट्टुंग सो कीर पोट्टिट्टु ओरु 2 निमिषम पोल वदक्कुंग सो वदक्कन उडने कीर वंदु नल्ला चुरुंगिडुम अंद पच्चवाडा पोन उडने और टेबिस्पून सो और टेबिस्पून नहीं गोधुमक मैदा एदनाटे ना फ्राई पड़ेंगे और 2 मिनट्स ना साटे पड़ेंगे पचवाड़ों अद्क ना फ्राई पड़ेंगे सो इला ना साटे पड़िया पाल विडणु अय्यो पाल विडणु सो पाल वो कुछ ऊती मिक्स पड़ेंगे सो मिक्स பண்ணும்போது அது உங்களுக்கு திக் ஆகும் ஒரு ஃபில்லிங் மாதிரி திக் ஆகும் ஓகே சோ இத வந்து இது திக் ஆற வரைக்கும் நல்லா mix பண்ணி விடுங்க ரொம்ப ஈஸி இந்த சாண்ட்விச் வந்து பண்றது சோ நிக்க வேற மாட்டேங்குது ஓகே சோ உங்களுக்கு தெரியதா ஓகே சோ இத இப்ப நல்லா கலந்தாச்சு இந்த ஃபில்லிங் வந்து ஓரளவுக்கு திக் ஆயிச்சு இன்னும் திக் ஆகும் சோ இந்த டைம் நம்ம salt-உம் pepper-உம் போட்றலாம் சோ உங்களுக்கு இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு salt அப்புறம் காரத்துக்கு தக்கன pepper pepper போட்டு இத நல்லா mix பண்ணிட்டு ஃபைனலா இது வந்து ஆப்ஷனல் தான் சோ சீஸ் போடணும் சோ சீஸ் போட்டுட்டு சீஸும் மெல்ட் ஆற வரைக்கும் mix பண்ணி விட்டுறோம் சோ சீஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான் என்ன சீஸ் வேணாலும் போடலாம் चेडर चीज मोज़रेला चीज एदनालू सो कॉर्न चीज स्पिनच फिलिंग वंदु रेडी आयिडुच्चु इदे नम्म ब्रेड्ल वच्चु नम्म टोस्ट पन्निरलाम सो ना ब्रेड स्लाइसेस एडुत्तिरुक्केन नींगा वंदु वीट ब्रेड मल्टीग्रेन ब्रेड एदु वेणालुम एडुत्तुक्कलाम सो इप्पो इंद ब्रेड स्लाइसेस्ल हम इंद फिलिंग वाला नम्मा वंदु टोस्ट पनीरला सो अंद ब्रेड सैंडविच टोस्ट पन्रदुकु और बटर वंदु इंद पैनल वंदु मेल्ट पनीरकें अंद बटर ला
சாண்ட்விட்ச் வச்சிரலாம் சோ வச்சி இது நல்லா குக்க ஆகட்டும் கீழ நல்லா கோல்டன் ஆனவனா திருப்பி போட்டுறலாம் ஓகே ரெண்டு சைடும் குக்க ஆயிடுச்சு இப்போ இத ரிமூவ் பண்ணிடலாம் சாண்ட்விச் ரெடி இப்போ இத கட் பண்ணி ஓகே இத கட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சிரலாம் பாருங்க இத ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சிரலாம் என்னம்மா மஹி சோ டே 1 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி சோ ஸ்பினச் கார்ன் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ டே 2 வந்து என்ன பண்றேன்னு காமிச்சிறேன் சோ டே 2 க்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான குழி பணியாரம் கோதுமை மாவு வச்சு பண்ண முடியுது சோ 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன் குழந்தைக்கு மட்டும் தானா அதனால அதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை தேவைக்கு தக்கன உப்பு சோ இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் நல்லா mix பண்ணிருங்க mix பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டி தயிர் தயிர் ஊத்தி mix பண்ணிட்டு தேவைக்கு தக்கன தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி எடுத்துட்டு வந்தறேன் சோ பேட்டர் வந்து திக்கா இருக்கணும் சோ அது வரைக்கும் அத ரெடி பண்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணுங்க ரவை வந்து முக்கவாசி தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணும் இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க அப்பதான் ரவை வந்து அந்த தண்ணி அப்சார்ப் பண்ணும் அதுக்கு வேண்டிய 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க சோ இப்போ வந்து இந்த பேட்டர்ல நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குட்டீஸ்க்கு குடுக்குறதுனால கொஞ்சம் கீரை கொஞ்சம் துருவன கேரட் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆனியன் பச்சை மிளகாய் போட போறது இல்ல ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து காரமா பச்சை மிளகாய் இடையில கடிபட்டா கஷ்டம் அதனால நம்ம சாப்பிடும்போது இதல நீங்க கேரட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் பேட்டர் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு சோ இத வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நீங்க வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போடணும் ஜஸ்ட் ஃப்ரை பண்ற முன்னாடி தான் போடணும் ஃபர்ஸ்டே போட்ற கூடாது சோ சோடா உப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டரை வந்து லைட் ஆக்கும் ஏனா தயிர் போட்டுக்கிறதுனால அப்ப குளிப்பணியாரம் உங்களுக்கு வந்து அவுட்டர்ல கிறிஸ்பியா வரும் உள்ள வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் சோ இப்படி தான் இருக்கு பேட்டர் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இங்க பாருங்க ஆல்ரெடி குளிப்பணியார கல்லு நான் ஸ்டிக் குளிப்பணியார கல்ல வச்சிருக்கேன் சோ அதுல சோ நான் ஸ்டிக்னால நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு oil விட்டா போதும் இது நல்ல ஹீட் ஆகட்டும் சோ இப்போ வந்து oil வந்து நல்ல ஹீட் ஆயிச்சு நம்ம இப்போ வந்து இந்த இத அப்படியே ஊத்திடலாம் இது வந்து ஊத்தியாச்சு இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்க பண்ணுங்க சோ இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஹீட்ல குக்க ஆயாச்சு இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டாப் போஷன் வந்து குக்க ஆன மாதிரி இருக்கும் அந்த டைம்ல இத வந்து ஃப்ளிப் பண்ணிருங்க ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி திருப்பி போட்டா போதும் சூப்பரான குளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஓகே ட்ரைபோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டிங் கரெக்டா இருக்கா பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு இது நம்மளே சாப்பிடலாம் நீங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டீங்கன்னா தக்காளி சட்னி கூட எல்லாம் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சோ செகண்ட் டே கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதில் ஒரு 5 அணம் வச்சிங்கன்னு வைங்களேன் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஓகே ஸோ செகண்ட் டே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டன் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனட் எள்ளு லட்டு ஸோ நான் வேர்க்கடலை எள்ளு ரெண்டுமே வந்து
பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை வச்சு ஒரு பால் இல்லைன்னா ஒரு லட்டு பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் வந்து இது வந்து வறுத்த வேர்க்கடலை. ஸோ வறுத்த கடலை வந்து ஒரு அரை கப் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வறுத்த வேர்க்கடலையை நான் வந்து இந்த பேனில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து தான் எள்ளு போட போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இது கூடயே நான் ஒரு 10 பாதாம் பருப்பும் போட்டு பொறுக்க போகிறேன். ஸோ பாதாம் கூடயே பிஸ்தா வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, என்ன நட்டு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா சாட்டே ஆகட்டும், வறுபடட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இதில் வந்து எள்ளு போடுங்க. ஸோ எள்ளு வந்து ஒரு 1/4 கப்போ 1/2 கப்போ உங்கள் இஷ்டம், எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுட்டு இதை நல்லா வறுத்துடுங்க. ஸோ எள்ளு வந்து உங்களுக்கு டக்குன்னு வறுபட்டுரும், ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் வந்து முந்தின நாளே செஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிறைய நாள் இருக்கும், ஏன்னா இது ட்ரை இதனால. ஸோ இது நல்லா வறுத்தோன்னா நான் உங்களுக்கு காணிக்கிறேன். எள்ளு வந்து இந்த படப்படப்படான்னு பொடி பொரியும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கூல் ஆகட்டும், கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பொடிச்சிடலாம். ஸோ இது டக்குன்னு கூல் ஆகுறதுக்கு ஒரு தட்டத்தில் மாற்றிடலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு, அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் நாட்டு சக்கரை போடணும். ஸோ நாட்டு சக்கரை தேவைக்கு தக்கன நான் ஒரு 2.5-3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் இதை போய் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட போகிறேன். நீங்கள் வந்து அரைக்கும்போது என்ன நோட் பண்ணுன்னா, ரொம்ப ஓவராக கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவராக கிரைண்ட் பண்ணிங்கன்னா அந்த நட்ஸில் உள்ள ஆயில்லாம் வெளியே வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இது பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணால் போதும். ஸோ பிளெண்ட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் சூப்பராக கிரைண்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ பவுடராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சிருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம லேடிஸ்க்கே ரொம்ப நல்லது. ஸோ எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கெட்டும் போகாது. எப்போல்லாம் உங்களுக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்தி. செய்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை ஃபுல்லாக நான் இப்படி டைட்டாட்டு லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். நிறைய வெர்ஷன் லட்டு இருக்குது என் பிளாகில், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராகி லட்டு, உளுந்து லட்டு, அப்படி நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஃபுல். நம்மளோட பீனட் வேர்க்கடலை எள்ளு பாதாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எப்படி நான் வைக்கிறேன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லட்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி மஃபின் லைனர்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இதில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே இந்த சாக்கோ வந்துச்சுல எனக்கு, நான் உங்களுக்கு வீடியோவில் காணிச்சேன்ல, அந்த இயர்லி ஃபுட்ஸோட ராகி சாக்லேட் ஜாகிரி குக்கீஸ், அதை வைக்க போகிறேன். ஸோ இந்த குக்கீஸ் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சாக்லேட் குக்கீஸில் ஒரு 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் 3 ஸ்நாக்ஸ் பாக்ஸ். உங்களுக்கு 5th ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து இந்த லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவோம்ல, ஃபூல் மக்கானா, இதை வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விடணும். ஸோ இந்த ஃபூல் மக்கானா வந்து ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு, நமக்கெல்லாம் ஒரு ஹெல்தி ஸ்நாக் மாதிரி. ஆனால் வந்து அதை நீங்கள் வறுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும், அதனால் அதை வறுக்கணும். ஸோ 1 ஸ்பூன் நெய்யில் ஸோ கொஞ்சமாட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். இதை வந்து ஓரளவுக்கு லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. லோ ஹீட்டில் வச்சு அப்படி ஓரளவுக்கு லோ ஹீட்டில் வச்சு
2 to 3 minutes நல்லா ஃப்ரை ஆகுங்க. அது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சவு சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு முறுமுறுன்னு ஆகிடும், பாப்கார்ன் மாதிரி. நல்லா வறுத்தாச்சு, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சிடுறேன். இப்போ இதே சேம் பேன்லேயே வந்து கூட ஒரு ஒரு டீஸ்பூன் கீ, ஸோ ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு அதில் வந்து ஜீரக பொடியும் சில்லி பவுடர் சால்ட் போட போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜீரக பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். அதுக்கப்புறம் சால்ட், ஸோ கொஞ்சமாக சால்ட் சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மக்கானாவை போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இதை நல்லா டாஸ் பண்ணிடலாம். ஸோ பாப்கார்னுக்கு வந்து இது சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதில் வச்சு நான் உங்களுக்கு வந்து கேரமல் மக்கானாவும் செஞ்சு காணிக்கிறேன் ஒரு நாள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. ஸோ அது நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மக்கானா ரெடி ஆகி கூல் ஆகிடுச்சு, இப்போ இதை வந்து கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ இதை போட்டாச்சு. இது கூட வந்து நான் இந்த பீட்ரூட் ஜாகரி குக்கீஸ் வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து 4th டேயோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி வந்து வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ கேரட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் போடலாம். நான் கேரட், ஆனியன், நீங்கள் வந்து பீன்ஸ் போடலாம், கேப்சிகம் போடலாம். நான் வந்து கொஞ்சம் கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவு, அப்புறம் சால்ட்டு, பெப்பர். ஸோ குட்டீஸ்க்குனால குறைவாக பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காட்டு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ பேட்டர் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு வேணுன்னா ஒரு எக்கு கூட உடச்சி விட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி விடலை. இப்போ இதை வந்து நம்ம பேன் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, இது பேன் ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ அது ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி, இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். மெல்ல திருப்புங்க, இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிடும். ஸோ திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராட்டு வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து 5th டே ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ ஒரு வழியாக 5 நாளைக்கு 5 ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு சீரீஸ் மாதிரி இது மாதிரி வேறு ஸ்நாக்ஸும் காமிக்கிறேன், நிறைய ஸ்நாக்ஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து எடுக்கணும் அப்படின்றிருந்தேன். ஸோ 5 டேஸ் 5 ரெசிபிஸ் ஒரு நாளில் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு அந்த வீடியோவை பாருங்கள், முடிச்சதன் விளைவு. ஸோ இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.